அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப பார்க்க போறது வயதானவர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அதாவது மூட்டுல வரக்கூடிய வலி வீக்கம். அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி மூட்டுகளில் வலியோ வீக்கமோ இருந்தது அப்படின்னா அவங்க அவங்களோட ஃபுட்டில் உணவுல என்னென்ன பழக்க வழக்கங்கள் ஃபாலோ பண்ணணும், டெய்லி அந்த ஜாயின்ஸை எப்படி கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நான் டாக்டர் தேன்மொழி, சித்த மருத்துவர், அணுவின் சித்தாவர்மா ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஸோ இந்த மூட்டுகளில் வரக்கூடிய வலியோ வீக்கமோ என்னென்ன காரணங்கள்னால உருவாகுது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். முதலாவது, வயது ஆக ஆக, அதாவது வயசு ஆகும்போது நம்மளோட மூட்டுகளுக்கு தேவையான, அதாவது மூட்டை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்காமலும் அங்க உள்ள டிஸ்யூஸ் எல்லாமே வந்து டீஜெனரேஷன் ஆகும்போது மூட்டு பகுதிகளில் தேவையில்லாம அதிகப்படியான நீர் சேர்ந்து மூட்டுல வீக்கம், அதைத் தொடர்ந்து வலி வந்து உருவாகும். அதுக்கடுத்து உடல் எடை அதிகமா இருக்கிறவங்க கொடுக்கக்கூடிய அதிகப்படியான அழுத்தம், அதாவது உடல் பருமனா இருக்கிறவங்க அவங்களோட மூட்டு பகுதியில கொடுக்கக்கூடிய அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்னால அங்க உள்ள டிஷ்யூஸ்ல உள்ள எலும்புகள் இதெல்லாம் பலவீனம் அடைந்து மூட்டு பகுதிகளில் வீக்கம், அதை தொடர்ந்து வலி வந்து உருவாகும். அடுத்தது, ஜென்ரலா நமக்கே தெரியாம மூட்டு பகுதியில ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு இன்ஜுரிஸ்னாலேயோ அங்க உள்ள லிகமெண்ட், கார்டிலேஜஸ் இதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னால மூட்டு பகுதிகளில் வந்து நீர் தேங்கி நமக்கு வந்து வீக்கம், வலி போன்ற பிரச்சனைகள் வந்து உருவாகும். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத நீர் வந்து மூட்டு பகுதிகளில் சேர்றதுனால அந்த பகுதியில் ஒரு தாங்க முடியாத ஒரு வலி வந்து உருவாகும். அதைத் தொடர்ந்து ஒரு விரைப்புத்தன்மை மூட்டை வந்து சுற்றி உருவாகும். அப்போ அவங்களால மூட்டை வந்து நீட்டி மடக்க வந்து ரொம்பவே சிரமப்படுவாங்க. மூட்டுகளை எழுந்து நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்கும், அதை நீட்டி மடக்கிறதுக்கு சிரமமா இருக்கும். அந்த பகுதியில வந்து ஒரு குத்தல் மாதிரி ஒரு தாங்க முடியாத வலியும் வேதனையும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு இந்த வலி அதிகமாக அதிகமாக அவங்களோட தொடை இடுக்கு போன்ற பகுதிகளில் நெறி கட்டின மாதிரியும், அந்த காலே வந்து ஒரு பலமே இல்லாத மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு சிலருக்கு மூட்டுகளுக்கு பின்னாடியும் கலலை மாதிரி சேர்றதும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க என்னென்ன உணவுல ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவது, நம்ம உணவுல எப்பயுமே வாயுவை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை வந்து தவிர்க்கணும், அதாவது உருளைக்கிழங்கோ வாழைக்காய் போன்ற பொருட்களை வந்து சேர்க்கறத குறைக்கணும். அது மாதிரி அதிகமா குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகளையும் நம்ம குறைவா எடுத்துக்கணும். எப்பவுமே நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு வந்து கொஞ்சம் இளம் சூட்டோட இருக்கிற மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும். கீரைகள், பழங்கள் குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடியதா இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். நம்ம உணவுல எப்பயுமே வந்து பூண்டு, இஞ்சி, மஞ்சள் போன்ற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய பொருட்களை அதிக அளவு சேர்த்துக்கலாம். இப்ப நமக்கு இம்மிடியட்டா காலில் பெயின் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா நம்ம ஃபுட்டுல நம்ம எளிமையா செய்யக்கூடிய ஒரு ப்ரிப்பரேஷன் பத்தி இப்ப நான் சொல்றேன். அதாவது நம்ம வீட்டுல பால் இருக்கும் இல்லையா, அந்த பால் குடிக்கிறவங்க பால் குடிக்கும் போது அதுல பூண்டு, ஒரு 4 டீ ஸ்பூன் பூண்டு கொஞ்சமா சுக்கு போட்டு நம்ம காய்ச்சி வடிகட்டி அதை வந்து நம்ம தினசரி குடிச்சுக்கிட்டே வரலாம். ஸோ இதுக்கு இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம ஜாயின்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கும், வலி ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். அதுதான் அந்த மூட்டு பகுதிக்கு தேவையான பலத்தை கொடுக்கறதுக்கும் அதை டெய்லி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதாவது தினசரி கண்டிப்பா மூட்டுகள்ல வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். அதாவது தேங்காய் எண்ணெயே போதுமானது. ஸோ இந்த தேங்காய் எண்ணெயை லைட்டா ஹீட் பண்ணணும், அதாவது ஒரு 250 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்தோம்னா அதுல ஒரு 2 கிராம் அளவுக்கு நம்ம கற்பூரம் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயை நம்ம இளம் சூட்டோடு நம்ம மூட்டு பகுதிகளில் தேய்த்து விட்டுக்கிட்டே வரலாம். ஸோ இதுவும் இந்த மெத்தடும் வந்து ஓரளவுக்கு வந்து மூட்டுல உள்ள வலியை வந்து குறைக்கும். அடுத்ததா, இப்ப வீக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ஒரு எளிய வழிமுறை இருக்கு. அதாவது நம்ம கிராமப்புறங்கள்ல கிடைக்கக்கூடிய முடக்கற்றான் கீரை எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த கீரையை வந்து நம்ம சிறிதளவு ஆமணக்கு எண்ணெய், அதாவது விளக்கெண்ணெய் இது சேர்த்து வதக்கி அந்த வீக்கம் உள்ள இடங்கள்ல நம்ம கட்டி வச்சுட்டு வரும்போது அந்த வீக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம டெய்லி லைஃப்ல கொஞ்சம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது நம்மளோட மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலி, வீக்கம் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். வயதானவர்களுக்கு
உங்களுக்கு அடிபட்டோ பிராக்சர் ஆகியோ இல்லைன்னா மூட்டு தேய்மானமாகியோ அங்குள்ள லிகமெண்டல் டியர் ஆகி ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதற்கு தக்க மருந்துகள் எடுத்து குணப்படுத்தணும். உங்களுக்கு இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.